வணக்கம். டிடி டிவியின் மணித்தியால செய்திகள். எமது மக்களின் கௌரவம், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அமையவே நாம் தொடர்ச்சியாக செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். யாழ் குருநகர் கலாசார மண்டபத்தில் அப்பகுதி மக்கள் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சி தோழர்களினதும் மக்களினதும் விருப்பத்திற்கு அமைவாகவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பீனி சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். யுத்தம் நிறைவு பெற்ற இயல்பு சூழல் ஓரளவு தோன்றியுள்ள நிலையில் நாம் உரிமைக்கு குரலாகவும் உறவுக்கு கரமாகவும் இருந்து வருகின்றோம். அந்த வகையில் இருப்பதை பாதுகாத்துக் கொண்டு அதிலிருந்து முன்னேற்றம் காணும் வகையில் எமது மக்களின் கௌரவம், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே நாம் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றோம் எனவும் தெரிவித்தார். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களின் எதிர்காலத்திற்கு எனது நல்வாழ்த்துக்கள் என்று நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வாழ்த்து செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நிலையான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் நோக்கி செல்கின்ற எமது தேசத்தில் இஸ்லாம் மதம் எவ்வாறு பங்களிக்கின்றது என்பதை ஈதுல் பிதுர் பண்டிகை எமக்கு நினைவூட்டுகின்றது. இன்றைய தினத்தில் ஈதுல் பிதுர் பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் அனைத்துலக முஸ்லிம் மக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். மக்கள் என்னுடன் இருக்கும் வரை எவருடைய குற்றச்சாட்டுக்கும் நான் பதிலளிக்கப் போவதில்லை. மக்கள் அதற்கு பதிலளிப்பர் என முன்னாள் ஜனாதிபதியும் குர்நாகல் மாவட்ட வேட்பாளருமாகிய மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த மாதம் 18ஆம் திகதி மகிந்தவே நாட்டின் பிரதமராவார். வேறு பக்கம் பார்த்து கொண்டு மகிந்தவுக்கு நியமன கடிதத்தை மைத்ரிபால வழங்க ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் உதய கம்மன்பில தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இத்துடன் டிடி டிவியின் மணித்தியால செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.